தான் செத்து போட்டான். இவங்க அழணும். நம்ம தமிழ்நாட்டு பழக்கம் ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு தான் அழணும். அங்கே இன்னொரு பொண்ணு கிடையாது. சீ ராம லட்சுமணன் இருக்கான், சீதை தனியாக இருக்கு, அது அழணும். தமிழ்நாட்டு பழக்கப்படி இன்னொரு பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு அழணும். கம்பன் சொல்கிறான், நிலமெனும் செவிலி மேல் வைத்த கையினால் பூமாதேவியை கட்டி பிடிச்சிட்டு அழுதா அப்படின்னு எழுதுறான். அதுதான் சீதைக்கு தமிழ்நாட்டு சேலைங்கிறது. அதாவது ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு அழகிறது தான் நம்ம ஊர் பழக்கம். ஒரு பொண்ணு ஆம்பளை கட்டி பிடிச்சிட்டு அழலாங்கிற பழக்கம் இருந்ததுன்னா எழவு வீட்லாம் கூட்டம் தாங்காது. அது ரொம்ப கஷ்டமாகப்படும். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் அழுதுகிட்டு இருக்கிறப்பே கூப்பிடுவாங்க, ஏய் மேலே தெருவில் ஒன்று போயிட்டு தரேன் அங்கே வாடா, இதை விட நல்லாயிருக்கும் கேட்போம். இப்படிலாம் வந்து விவகாரம் வந்துடும். அதனால் வந்து அந்த அதாவது வான்மீகி செய்த வடமொழி நூல் ஒன்றினைத்தான் தேன்பூசி தருகின்றேன் செந்தமிழில் என்று சொன்னான். சீதைக்கு தமிழ்நாட்டு சேலையினை கட்டி வைத்தான். ஸ்ரீராமன் ஒழுக்கத்தில் தென்னாட்டு பண்பு வைத்தான் அப்படின்னு சொல்லி அந்த இது பக்குவத்தை அந்த கம்பனுடைய இதில் பார்க்குறது. இது எதுக்கு இவ்வளவும் சொல்லிட்டு வர்றேன்னா, அந்த இந்த இப்படிப்பட்ட மாறுபட்ட குணாதிசயம் உள்ள கைகேயிக்கு ஒரு பேரை சொல்கிறான், நாடக மயில் அப்படின்னு வரும். அது ஒரு அழகான மயில், அது ஆடினது நாடகம், அது அவதார நோக்கத்துக்காக அப்படிங்கிற அர்த்தம் நாடக மயில். அதனால் நான் சொக்கி போன வார்த்தை அந்த நாடக மயில் அப்படிங்கிற வார்த்தை தான். அது அந்த நாடக மயில்கிட்ட, அந்த நாடக மயில்கிட்ட தசரதனே சொக்கி போனால் நேராக பார்த்துட்டு நான் அந்த வார்த்தையை பார்த்துட்டே சொக்கி போயிட்டேன் அப்படின்னா அதை விட பெரிய ஜொல்லு பாட்டி மாதிரி தெரியுது உங்களுக்கு. அது அப்படி இல்லை, அந்த கம்பனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே அப்படி தான். எனக்கு அந்த வார்த்தை வந்து இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயமான ஒரு சொல் அப்படிங்கிறதுனால அதில் நான் சொக்கி போனேன். இதுக்காக நான் வந்து பல புத்தகங்களை தேடி பிடிச்சி தயார் பண்ணிக்கிட்டு வந்தது. இதனால் இதுவும் திருப்திகரமாக இல்லைன்னா மறுபடியும் அடுத்த தடவை அவர் பழனியப்பன் கூப்பிடுவார். அதனால் மறுபடியும் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல விதமாக பேசுவதற்கு முயற்சி செய்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். ஏன்னு கேட்டால் அது ரொம்ப அருமையாக சொன்னார், இழவு வீட்டிலெல்லாம் கூட்டம் தாங்காதுன்னு பாருங்க. அதாவது நுட்பமாக ஒரு செய்தியை பார்த்து சிந்திக்கிற ஆற்றல் இருக்கே, அது ஒரு சிலருக்கு தான் கைவந்த கலை. தெங்கச்சி அவர்கள் ரொம்ப அருமையாக பல செய்திகளை அந்த சிறிய இடைவேளையில் சின்ன அதாவது நேரம் குறைந்த நேரத்தில் நிறைய செய்திகளை சொல்லியிருக்கார். வாழ்வியலுக்கு கம்பன் எப்படி துணையாக இருக்கிறார், முதல்ல நம்ம யாருக்கிட்ட போய் யாரை கண்டுக்கணும் முதல்லங்கிறது தெரியாம தான் பல பேர் மாட்டிக்கிறான். நீ சீனியர் மோஸ்ட போய் பார்க்க வேண்டாம், செகண்டா இருக்கார அவன் போய் பாருன்னு சொன்ன நுட்பத்தை அது எதோட கொண்டு வந்து சேர்த்து சீதையை அழைச்சிட்டு வந்து கும்பிடும் போது வசிஷ்டனை நகர்த்தி விஸ்வாமித்தனை கடந்து கடைசியில போய் கோசலையும் கடந்து கைகையை போய் கும்பிடும் போது இந்த அம்மாகிட்ட நீ ஜாக்கிரதையா இருக்கணும்னு மனைவிக்கு. இது அதாவது ஒவ்வொரு சொல்லிலையும் வாழ்க்கையினுடைய நுட்பத்தை கம்பன் தருகிறார். அதைத்தான் அவர்கள் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லி உலகியல் இது என்று நமக்கு காட்டி இருக்கிறார்கள். ரொம்ப அருமையா ஒரு செய்தி சொன்னார் பாருங்க, ரெண்டு கண்ணாடி, ஒன்று வாழ்வியல் மானுடையியல் கண்ணாடி போட்டுக்கிட்டு பார்க்கணும், இன்னொன்று வந்து தெய்வீக கண்ணாடி போட்டு பார்க்கணும். தெய்வீக கண்ணாடி போட்டு பார்த்தோன்னாக்கா ராமன் அவதாரம் இந்த தெய்வீகம் மற்றதெல்லாம் வரும். இந்த மானுடையியல் கண்ணாடியை போட்டு கொண்டு பார்ப்போமே ஆனால் வாழ்வுக்கு கம்பன் எப்படி துணை செய்கிறான். ரொம்ப அழகாக அற்புதமாக நமக்கு ராமாயணத்தை எப்படி பார்க்கறதுங்கிறத இப்ப கத்து கொடுத்துருக்கோம். ராமாயணத்தை ரெண்டு பார்வையில பார்க்கலாம், எந்த பார்வையில பார்த்தா இப்பொழுது நமக்கு பெரிய துணையாக இருக்கும் என்பதை அற்புதமாக அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதுல நாடகமயில் என்ற அந்த தொடர் தான் என்னை மிகவும் கவர்ந்தது என்று சொன்னார்கள். அதுல சீதையினுடைய பண்பு என்ன என்பதையும் அவர்கள் எடுத்து சொல்லி ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறார்கள். வாழ்க்கையில யாரோ ஒரு கவிஞர் எழுதினார், சிரிக்க தெரியாதவனுக்கும் செரிக்க தெரியாதவனுக்கும் வாழ்க்கை இனிமையா இருக்காது. ஒண்ணு செரிக்க தெரியணும், அவனுக்கு சிரிக்கவும் தெரியணும், ரெண்டும் தெரிஞ்சாதான் வாழ்க்கை சுவையாக இருக்கும்.
சிரித்து மகிழ்கிறவர்களுடைய இதயம் ரொம்ப அகலமானது. நீங்க சிரிக்கணும்னு சொன்னாலே மனசு அகலமா இருந்தா தான் சிரிக்க முடியும். நம்ம மனமெல்லாம் ரொம்ப சுருங்கி போச்சு, இப்போ ரொம்ப சின்னதா போச்சு மனசெல்லாம். சிரிக்கிறதே கூட தப்புன்னு நினைக்கிற அளவுக்கு சுருங்கி போச்சு. என்ன அப்படி சிரிப்ப வேண்டி கிடக்கும் உனக்கு? மனம் திறந்து வாய் திறந்து சிரிக்கின்ற அந்த பழக்கம் நம்மிடத்திலே வரவேண்டும். அது இல்லைன்னாக்க நம்முடைய வாழ்வே ஒரு அற்பமான புழு போன்ற வாழ்வாயிடும். சிரித்து மகிழ தெரியாதவன், அத பாரதி சொல்லுவான், உற்று பார்த்தால் நமக்குள்ளே எத்தனை மிருகங்கள் இருக்கிறோம் என்று தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிருகம் பட்டியலே தருவான். அதுல முதல்ல எடுத்த உடனே எப்பொழுதும் எதையோ பறிகொடுத்ததை போல் முகத்தை தொங்க போட்டு கொண்டு யாருடமும் சிரித்து பழகாமல் இருக்கிறானே அவன் தேவாங்குன்னா. மனுஷன் இல்லடா, அவன் தேவாங்கு. மனம் விட்டு சிரிக்க வேணுமானால் நம்முடைய மனமும் அகலமா இருக்கும், விசாலமா இருக்கும், சுருங்கிய மனமா இருக்க முடியாது. சாய்பாபா ரொம்ப அழகா ஒண்ணு சொல்லுவார், நேரோ மைண்ட் செலக்ட் ஒன்லி நேரோ ரோட்ஸ், குறுகிய மனங்கள் குறுகிய பாதையை தேர்ந்தெடுக்கும். Expand your mental vision and take to the broad road of compassion, love and service. மனத்தை விரிவு செய்து கொள், அன்பு கருணை இரக்கம் தியாகம் தொண்டு என்ற அகன்ற பாதையை தேர்ந்தெடுத்துக்கொள். 2000 ரூபாய் கொடுக்கலான்னு எடுத்துக்கிட்டு வந்தேன், ஐயாவே 500 ரூபாய் கேட்ட பிறகு 2000 ரூபாய் கொடுத்தா அது ரொம்ப அற்பத்தனமா இருக்கும், அதிக பிரசங்கித்தனமா இருக்கும், நான் வர்றேன் வணக்கம். இதை சொல்லாம போயிருந்தாருன்னா நான் மகிழ்ச்சி. என்ன என் வயிற்றெல்லாம் எரியுது, நீங்க கொடுத்ததை கொடுங்கன்னு சொல்லி 2000 ரூபாய் கிடைச்சிருக்கேன் எனக்கு. ஏன் மனம் சுருங்குதல்? பெரிய புராணத்துல சேக்கிழார் சொல்லுவார், இன்னவாறு வளம் சுருங்கவும் மன்னன் மனம் சுருங்குதல் என்றார். அதனாலதான் பாரதி சொன்ன காதமாக அவர்கள் எடுத்து தந்திருக்கிறார்கள். அடுத்து எனக்கு பிடித்த, அதாவது கம்பனில் என்னை கவர்ந்தவை என்ற அந்த தலைப்பில் நெஞ்சை எள்ளும் ஒரு பாடல், அது அருள்மொழி அவர்கள், திருமதி அருள்மொழி அவர்கள், வழக்கறிஞர் அவர்கள் பேச வேணும். இங்கே நம்முடைய காரைக்குடி மேடையிலேயே அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அவர் குழந்தை பருவத்திலிருந்து பேச்சு கலையில் வல்லவர், பாரம்பரியமாக தமிழ் குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஆனால் இன்று நம்முடைய பந்தின் காரணமாக அங்கிருந்து வர இயலாத ஒரு சூழல். இப்போ அந்த இடத்துக்கு யார் கை கொடுத்த தெய்வமாக வருவது? திடீர்னு இதை பேசுன்னு சொன்னால் உடனே பேசுகின்ற ஆற்றல் பொருந்திய ஒருத்தர் வரணும். அவர் கம்பனிலே ஆழங்கால் பட்டிருக்க வேண்டும், கம்பனுக்கே தொண்டு செய்வதில் தன்னுடைய வாழ்வை தந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒருவராக கம்பனில் கூட இன்றைய சூழ்நிலையில் அலுவலக மேலாண்மைக்கு என்ன செய்திகள் இருக்கின்றன என்பதை கண்டறிந்து ஒரு அற்புதமான நூலையும் அதற்கு பிறகு பல நூல்களையும் தந்திருக்கின்ற நம்முடைய ஐயா கம்பன் அடிசூடி திரு பழனியப்பன் அவர்கள் இப்பொழுது வருகிறார்கள். அவர்கள் நெஞ்சை அள்ளும் ஒரு பாடல் என்ற தலைப்பிலே அவர்கள் நமக்கு இலக்கிய உரை வழங்குகிறார்கள். அவர்களை அன்பு பாராட்டி உங்கள் சார்பிலே அழைக்கிறேன் அருமை நண்பர் பழனியப்பன் அவர்கள். பாராட்டுதலுக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய தலைவர் நாவுக்கரசர் அவர்களே, உங்களுக்கு இருபுறமும் தமிழ் கடலாக வீற்றிருக்கின்ற என்னை சிக்க வைத்த தென்கட்சியார் அவர்களே, கவிக்கோ அவர்களே, கம்பன் கழகத்தினுடைய முறையே நிகழ்ச்சிகளுக்காக ஆட்களே தவிர ஆட்களுக்காக நிகழ்ச்சிகள் அல்ல என்பதை நீங்கள் அறிவீர்கள். அப்படி கடைசி நிமிஷத்திலே 2:20 விமானத்தை தவறவிட்ட பிறகு அந்த இடத்தை நிரப்ப வேண்டிய இடத்திலே நேற்று நான் மகிழ்ந்தேனே, அப்படி அந்த தாயுள்ளத்தோடு எங்கள் பண்ணையிலே வளர்ந்த அருள்மொழி வராத இடத்திலே
என் மகள் செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்வதற்கு முன் வந்து பொன் வைத்த இடத்திலே பூ வைத்தது போல நிற்கிறேன். நெஞ்சை அள்ளும் பாடல் கம்பனில் கவர்ந்தது என்று கேட்டால் எந்த பாடலை சொல்லுவது, எந்த பாடலை விடுவது? 10,248 பாடலுமே நெஞ்சை அழுகிற பாடல்தான். இல்லாவிட்டால் கம்பனுடைய காவியம் இத்தனை நூற்றாண்டுக்கு பிறகும் இவ்வளவு விழாக்கள் கண்டும் அவர் சொன்ன மாதிரி 10 நாட்களுக்கு 3 மணி நேரம் தொடர்ந்து பேசினாலும் தாக்கு பிடித்து நிற்கிறது என்று சொன்னால் 10,248 பாடலுமே நெஞ்சை எழுகிற பாடல்கள். அதில் ஒரு பாடல் குறைந்தது என்று தள்ளிவிட முடியாது. அந்த அளவிற்கு நெஞ்சை அள்ளுகிற பாடல்கள் இருக்கிற காவியத்துக்குள்ளே ஒரு பாடலை நெஞ்சை அழுவது என்று தேர்ந்தெடுக்க வேண்டும். சிக்க வைக்கிற ஒரு சொல்லை அற்புதமான நாடகமயில் என்ற சொல்லை அவர்கள் தேர்ந்தெடுத்தார். அதிலே நம்மை சொக்க வைக்க முடிந்தது, சிரிப்போடு சிந்திக்க வைக்க முடிந்தது. அடுத்து கவிக்கோ அவர்கள் தனக்கே உரிய பாணி, குழந்தை பிறப்பது கூட அது எதற்காக அழுகிறது என்பதற்கு சிந்தித்து ஒரு முடிவு கண்டு இதுவரைக்கும் கிட்டத்தட்ட நாவுக்கரசரே நான் பார்த்ததில்லை என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு கற்பனையை சிந்தனையை தட்டிவிடக்கூடியவர் கவிக்கோ அவர்கள். அவர் உளத்தை மட்டுமா அளக்கப் போகிறார், நம்மையே அளக்கப் போகிறார், நம்மையே இழக்கப் போகிறோம் அவருடைய அந்த உளமளக்கும் ஓர் அடியிலே, அவருடைய ஒரு பேச்சிலே. இந்த சொல்லுக்கும் அடிக்கும் நடுவிலே அடிபட வந்திருக்கிறேன் பாடலுடன். எந்த பாடல் நல்ல பாடல், நெஞ்சை அள்ளுகிற பாடல் என்றால் இந்த சொல் எங்கே இருந்து எடுத்தோம் என்று சொன்னால் அந்த முண்டாசு கவிஞன் பாரதி சொன்னானே, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம். இந்த பாரதிக்கு ரொம்ப குறும்பு அதிகம். அந்த பாடலை பார்த்தால் மிச்ச 2 பேரை சொல்லுகிறானே, அந்த 2 இலக்கியத்தை சொல்லுகிற பொழுது இலக்கியத்தினுடைய பெயரை சொல்லவில்லை, ஆசிரியர்களுடைய பெயரை சொல்கிறான். கம்பனை சொல்லுகிறான், வள்ளுவனை வள்ளுவன் என்று சொல்லுகிறான். 3வதாக சொல்லுகிற பொழுது இளங்கோவடிகளை இளங்கோவடிகள் என்று சொல்லாமல் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று போடுகிறான். அப்போ வள்ளுவமோ கம்பனுடைய காவியமோ நெஞ்சை அள்ளவில்லை என்று பொருளா? அப்படி அல்ல. அதற்கு சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகள் தன்னை முன்னிறுத்தாது, தன்னை மறைத்து காவியத்தை முன்னிறுத்தி அந்த காவியத்தினுடைய நுனி முதல் அடி வரை நம்முடைய நெஞ்சை அள்ளுமாறு படைத்தார். அதனாலே தான் அது நெஞ்சை அள்ளும் ஒரு சிலப்பதிகாரம். அதை போல எந்த ஒரு பாடலை தொட்டாலும் அதனுடைய முதற் சொல்லிலிருந்து கடைசி சொல் வரைக்கும் நெஞ்சை அள்ளுகிற மாதிரி செய்ததனாலே தான் கம்பனுடைய காவியம் நெஞ்சை அள்ளுகிற பாடல்கள் நிறைந்ததாக இருக்கிறது. முதல் பாடலை எடுத்துக்கொள்ளுங்கள். இதுவரைக்கும் உலகத்திலே எந்த கவிஞனும் கடவுள் வாழ்த்து பாடியதிலே உலகம் யாவையும் மாதிரி ஒரு கடவுள் வாழ்த்து பாடல் எந்த இலக்கியத்திலும் கிடையாது. அது நெஞ்சை அள்ளவில்லையா? அப்படி ஒரு உலகம் யாவையும் என்று தொடங்குகிறவன் அந்த பாடலிலே எந்த கடவுளுடைய பெயரையும் சொல்லாமல் இவ்வளவு பெரிய காப்பியம் எழுத புகுந்தவன், 6 காண்டங்களிலே 10,000 பாடல்களிலே காவியம் அமைக்கப் போகிறேன் என்று ஆரம்பித்தவன் உலகம் யாவையும் என்று உலகத்தை முன்னிறுத்தி தொடங்குகிற பொழுதே எந்த பெயரையும் சுட்டாது, அதற்கு பெயரைத்தான் சுட்டவில்லை, அது என்ன பால் என்று சொன்னானா ஆனா பெண்ணா தெரியாது, தலைவர் என்று பன்மையிலே போட்டுவிட்டான். சேர்பர்சன் என்று இப்பொழுது பெண்கள் தலைவராக இருக்கிற பொழுது சேர்மேன் என்றே கூப்பிடுகிறீர்களே, எங்களுக்கு இப்போ சேர் உமன் என்று போட வேண்டும் என்ற பொழுது இல்லை சேர்பர்சன் என்று ஒரு நடு வார்த்தையை கண்டுபிடித்தார்கள். அப்படி தலைவர் என்று சொன்னால் அவர் ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம். இப்படி அந்த ஒரு பாடலை எடுத்தாலே அதுக்குள்ள எத்தனையோ எண், திணை, பால், இடம் எதுவும் சுட்டாமல் பெயர் சுட்டாமல் ஒரு காவியத்தினுடைய இறைவணக்க பாடல், அந்த இறைவன் தலைவன் அவ்வளவுதான். இது நெஞ்சை அள்ளவில்லையா? அதுக்குள்ள போனால் இன்றைக்கு முழுவதும் அதை பற்றி சொல்லலாம். சரி, கடைசி பாடலை அவர்கள் குறிப்பிட்டார்கள்.
அந்த அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் எந்த என்கிற அந்த பட்டாபிஷேக பாடலிலே யாருக்கு முடிசூடினான் என்பது இல்லை, அறத்திற்கு முடிசூடினான். அதில் அடுத்த பாடலில் சொல்லுவான் கம்பன், தத்தம் தலையில் மௌலி சூடியது போல இருக்கிறவர்கள்லாம் அது ஜனநாயகத்துக்கு அவன் முடிசூடுகிறான். குடியாட்சி முறைக்கு கம்பன் அன்றே அந்த 8-9 நூற்றாண்டிலேயே வித்திட்டான் என்று சொல்ல இல்லை. அதை விட ஒரு அற்புதமான ஒரு நுணுக்கமான ஒரு பார்வையை உள்ளே வைக்கிறான். ஒவ்வொருவருக்கும் ஒரு செயலை கொடுத்தான். அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த இருவரும் கவரி பரதன் வெண்குடை கவிக்க இருவரும் கவரி பற்ற, ஒவ்வொருவருக்கும் ஒரு செயல், தாங்க வாங்க பற்ற விரை செறி குழலி ஓங்க. அதுக்கப்புறம் வைக்கிறான் பாருங்கள், வெண்ணெய்மன் சடையன் மரபுளோர் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி. இதில் எங்கே இருந்து வெண்ணையூர் சடையன் கம்பராமாயணத்திலே வந்தான், வசிட்டன் கம்பராமாயணத்தினுடைய பாத்திரம், பரதனோ இருவருமோ அல்லது அனுமனோ சுக்ரி அங்கதனோ சீதையோ அவ்வளவு பேரும் கம்பராமாயண பாத்திரங்கள். இதில் பாத்திரமாக இல்லாத ஒரு வெண்ணையூர் சடையனை கொண்டு வந்து முடிமணியான பட்டாபிஷேக பாடலிலே வைக்கிறான் என்றால் அந்த பட்டாபிஷேக பாடலினுடைய சாரம் கம்பனுடைய தனித்தன்மை அங்கே புலப்படுகிறது. அதுதான் நன்றி அறிதல். இந்த நன்றி கடன் மட்டும் இருந்தால் இந்த உலகத்தில் எதையும் ஜெயித்து விடலாம், எங்கே வேண்டுமானாலும் எவ்வளவு உயரத்திற்கு வேண்டுமானாலும் போகலாம். இந்த நன்றி போன்ற ஒரு செல்வம் இல்லை என்று வள்ளுவர் சொல்லுவார். அப்படி தன்னை வளர்த்த அந்த சடையனுக்கு அந்த ஆண்பாலும் அரம்பை முதல் முக்கணியும் தேம்பாய உண்டு தெவிட்டு மனம் என்று அந்த பாடல் சொல்லுமே, அப்படி கம்பனை வளர்த்த சடையனுக்கு அந்த நன்றியை கடைசி பாடலில் கொண்டு போய் வைத்து நன்றி அறிதல் இருந்தால் நீ உலகத்தில் உயரலாம், அதுதான் உனக்கு வேண்டிய குணம் என்று சுட்டிக்காட்டுகிறான் கம்பன். உங்களுக்கு தெரிந்திருக்கும், நன்றி அறிதலையே தன்னுடைய முக்கிய கொள்கையாக வைத்து ஒரு தனி மதம் இங்கே இருக்கிறது. கிறித்துவத்திலே ஒரு தனிப்பிரிவு. அவர்கள் எதை எடுத்தாலும் எதை தொடங்கினாலும் முதல் தங்களுடைய பிரேயர் என்ன தெரியுமா? ஆண்டவனுக்கு நன்றி. தோத்திரம் என்று சொல்ல மாட்டார்கள், நன்றி என்று சொல்லித்தான் ஆரம்பிப்பார்கள். அப்படி ஒரு மதமே வளர்ந்திருக்கிறது. இதையெல்லாம் கம்பன் நினைத்துத்தான் அந்த நன்றி எழுதலுக்கு அந்த கடைசி பாட்டிலே வைத்தான். அப்போ அது உளம் அளந்த பாடல் இல்லையா, நெஞ்சை அள்ளுகிற பாடல் இல்லையா, அந்த சொல் சொக்க வைக்கவில்லையா என்றால் எல்லாம் இருக்கிறது. அதனால் எதை தள்ளுவது எதை விடுவது என்றால், எனக்கு நெஞ்சை அள்ள வேண்டும் என்ற உடனே நினைவிற்கு வந்த ஒரு பாடல், கள்ளிப்பட்டியிலே கோதண்டராம கவுண்டர் வீட்டிலே வைகுண்ட ஏகாதசி என்று அந்த கம்பன் விழா நடக்கும். இரவு முழுவதும் பட்டி மண்டபம் நடக்கும். ஒரு அற்புதமான அனுபவம் சொன்னதுமே சிரிக்கிறார்கள். அது இது மாதிரி விழா எங்கேயும் பார்க்க முடியாது. இரவு 9 மணிக்கு காலையிலிருந்து நடந்து கொண்டிருக்கும், 9 மணிக்கு ஆரம்பித்து விடிய விடிய துவாதசி வரைக்கும் அந்த கம்பன் விழா போகும். விடிந்த உடனே அந்த விழா முடிந்தவுடனே எல்லாரும் போய் குளித்து விட்டு ஓடி வந்து துவாதசி தீபம் பார்த்து சாப்பிடுவார்கள். காலையிலேயே சாப்பாடு போடுவார்கள். அப்போ பொழுது போகாமல் பேச்சு இல்லை என்றால் தனியே உட்கார்ந்து அரட்டை அடிப்போம். குருநாதர், ஜஸ்டிஸ் மகராஜன், எஸ் ஸ்ரீனிவாசன், கீவாஜா, ஆசீரா போன்றவர்கள் அப்பொழுது என்னை உட்கார்த்தி வைத்து தலையில் தட்டி ஜஸ்டிஸ் மகராஜன் சொன்ன ஒரு பாடல் அந்த பற்றி ஒரு குறிப்பு வந்ததுனாலே மகராஜன் அதை நீ தப்பாக புரிந்து கொண்டா என்று என்னை கூப்பிட்டு வைத்து சொன்னார். அயோத்தியா காண்டத்திலே சித்திரக்கூட படலத்தில் யாரும் இதுவரைக்கும் ரொம்ப யாருடைய கண்ணிலும் தட்டுப்படாத ஒரு பாடல், ஆனால் அது மகராஜன் பாணியிலே அது சிறந்த பாடல். ஏன்னா அவர் அந்த அப்படி தோளில் அந்த துண்டை அப்படி போட்டு முறுக்கி கொண்டே அந்த வெத்தலை சிவந்த வாயிலே அந்த குங்குமம் போட்டு பழ பழங்க அந்த பல் பூரா காவிக்கரையோடு தெரிய அவர் சொல்லுகிற பொழுது அந்த பாட்டை கேட்கணும். சொக்கி விழுந்து உளம் கீழே விழுந்து விடும். ரொம்ப அற்புதமான பாட்டு. சொன்னாலே புரியும், அதுக்கு விளக்க உரை கொழிப்புரை எல்லாம் வேண்டாம். மொய்யுறு நறுமலர் முகிழ்த்தவாம் சில, மையரு நறுமலர் மலர்ந்தவாம் சில, ஐயனோடு இளவர்க்கும் அமுது அனாளுக்கும் கைகளும் கண்களும் கமலம் போன்றவே. நான் மறுபடியும் பாட திருப்பி சொல்கிறேன், நிறுத்தி உங்களுக்கு பொருள் தானா புரியுது, ஒன்று விளக்க உர வேண்டாம். மொய்யுறு நறுமலர் முகிழ்த்தவாம் சில, மையரு நறுமலர் மலர்ந்தவாம் சில, ஐயனோடு இளவர்க்கும் அமுதனாளுக்கும் கைகளும் கண்களும் கமலம் போன்றவே. சித்திரகூட மலையை தாண்டி பரத்வாஜ முனிவர்
தம் ஆசி வாங்கி கொண்டு பரத்வாஜ முனிவர் இங்கேயே தங்குங்கள் என்று மூவரையும் சொல்லுகிறார். இங்கே தங்கினால் இது நாட்டுக்கு கிட்டக்க இருக்கிறது. ஆகவே என்னை வந்து எப்பொழுது வேண்டுமானாலும் அயோத்தியிலிருந்து மக்கள் வந்து என்னை விரும்புவார்கள், வர சொல்லி கூப்பிடுவார்கள். அந்த சங்கடம் வேண்டாம் என்று நான் போகிறேன் என்று சொன்ன பொழுது பரத்வாசர் சொல்லுகிறார், இங்கே இருந்து தேவர்களும் விரும்புகிற ஒரு இடம் இரண்டு காவதம் தாண்டி சித்திரகூட பர்வதம் இருக்கிறது. அந்த சித்திரகூட சாரலிலே நீங்கள் தங்கினால் அருமையான இடம், அங்கே போய் தங்குங்கள் என்று சொல்லுகிறார். அங்கே வந்ததும் ஒரு 35 பாட்டு கம்பன் அடுக்குகிறான். சீதைக்கு சித்திரகூட மலையினுடைய இயற்கை அழகையெல்லாம் பெரிய என்விரோன்மெண்டலிஸ்ட் எல்லாம் தோத்து போயிடுவான். அந்த 35 பாடல்ல கம்பன் அப்படியே இயற்கை வளர்த்த ஞானசம்பந்த பெருமான் எப்படி இயற்கையை உருகுவாரோ அப்படி அதையெல்லாம் தாண்டி உருகுகிறான் கம்பன். அந்த நேரத்திலே இலக்குவன் ஒரு காரியம் செய்து கொண்டிருக்கிறான். ரெண்டு பேரும் தங்குவதற்கு பர்ணசாலையை கட்டுகிறான். இவன் சீதைக்கு இதையெல்லாம் காண்பிக்கிற நேரத்திலே இலக்குவன் கட்டி முடித்து விட்டான். மாலை நேரம் வந்து விட்டது. மாலை நேரத்திலே சந்தியா வந்தனம் செய்ய வேண்டும். அந்தி நேரத்திலே அவன் அந்த வணக்கம் செய்ய வேண்டும். அப்பொழுது அந்த வணக்கம் செய்கிறார்கள். அதுதான் இந்த பாடல். அந்த அந்தி போதிலே செய்கிறார்கள். இந்த பாடலை பார்க்கறதுக்கு முன்னால இதுக்கு முந்தின பாடலை சொல்லுகிறேன். மந்தியும் கடுவனும் மரங்களை நோக்கின, தந்தியும் பிடியும் தடங்கள் நோக்கின, சகுந்தங்கள் நீளம் நோக்கின, அந்தியை நோக்கினான் அறிவை நோக்கினான் என்று போடுவாங்க கம்பன். மாலை நேரம் ஆன உடனே காட்டிலே போய் பார்த்தவர்களுக்கு, சோலைகளிலே பார்த்தவர்களுக்கு, இல்லை ஜூவில் போய் நீங்கள் பார்த்தாலும் குரங்குகள் எல்லாம் வெளியிலே வராது. இருட்டிய பிறகு குரங்குகள் எல்லாம் ஒரு மரத்திற்கோ மரப்பொந்திற்கோ ஓடி போய் தன்னை அடைக்கலம் கொடுக்கும். ஏனென்றால் காலையிலிருந்து அவர்கள் செய்த சேஷ்டைகள் எல்லாம் அவர்களுக்கு ஓய்வு வேண்டும். அதே மாதிரி இந்த களிரும் பிடியும் யானை, ஆண் யானையும் பெண் யானையும் தாங்கள் தங்குகிற தடங்களை, அந்த இடங்களை போய் தேடி நோக்கும். அதே மாதிரி பறவைகள் எல்லாம் தங்களுக்கு சரணாலயமாக ஒரு மரத்தை, தாங்கள் தங்குகிற அந்த மரத்திலே இருக்கிற கூடுகளை, நீளம் என்றால் கூடு, அந்த பறவை கூடை தேடி போகும். இந்த மூன்றையும் சொன்னவன், குரங்கையும் யானையையும் அடுத்து பறவையும் சொன்னவன், கடைசி அடியிலே ராமனை சொல்கிறான், அந்தியை நோக்கினான், சந்தியா காலம் வந்துவிட்டது, காலையும் இரவும் அந்த மாலையும் இரவும் சந்திக்கிற நேரம், அந்த அந்தி மாலை பொழுதை நோக்கினான், அறிவை நோக்கினான் என்று போடுவான். இந்த அந்தியும் நோக்கினான், அந்தியை நோக்கினான், அறிவை ஏன் நோக்க வேண்டும் என்றால், ராமன் அந்தியை நோக்கியதுமே இவைகளெல்லாம் எப்படி மரத்தையும் தடங்களையும் தன்னுடைய பறவை கூட்டையும் தேடினவோ, அப்படி ராமன் தன்னுடைய அறிவிலே போய் தான் தங்க வேண்டும். அந்த அறிவை நோக்கினான், அந்த அறிவிலே தான் அடைக்கலமாக வேண்டும் என்று அவன் அறிவை நோக்கினான். ஏன் என்றால், அடுத்த பாடல் இது வருகிறது. இந்த பாடல்ல என்ன சொல்லுகிறது, மாலை நேரத்திலே உங்களுக்கு எல்லாம் தெரியும், சில பூக்கள் காலையிலே சூரியனை கண்டதும் உதிக்கும், மாலையிலே கூம்பும். தாமரை அப்படிப்பட்ட மலர், சூரியோதயத்திலே மலரும், பிறகு மாலையிலே சூரியன் மறைந்ததும் அது மூடிக்கொண்டு விடும், குவிந்து விடும். வேறு சில மலர்கள் இருக்கிறது, குமுதம், அல்லி மலர், அது வந்து பகல் முழுவதும் கூம்பி இருக்கும். நிலா உதயமானதும் அந்தி பொழுது வந்ததும் மலரத் தொடங்கும். காலையிலே அந்த இரவு முடிந்து பின் இரவு முடிந்து சூரியன் உதயமாகிற நேரம் வந்ததும் கூம்பி கொண்டு விடும். இது இயற்கை. சில மலர்கள் பகலிலே மலர்வதும் மாலையிலே கூம்புவதும், வேறு சில மலர்கள் மாலையிலே மலர்வதும் விடிகாலையிலே கூம்புவதும் இயற்கை நியதி. இதை ரெண்டு அடியிலே சொல்லுகிறான். மொய்யுறு நறுமலர் முகிட்டவாம், சில மலர்கள் முகிட்டன. முகிட்டன என்றால் இப்படி மூடிக்கொண்டன. எப்படிப்பட்ட மலர்கள், மொய்யுறு நறுமலர் என்று சொல்லுகிறான். இந்த மொய் உரு என்ன என்ன, இப்போ நம்ம சொல்லுகிறோம் சாதாரண வழக்கில், இந்த ஈ மொய்க்கிறது இங்கே, இங்கே கொசு மொய்க்கிறது. இந்த மொய்த்தல் என்றால் எல்லாம் அப்படி கூட்டமாக வந்து ஒன்றாக நெருங்கி கொண்டு அப்படியே மொய்க்கிறது. அப்படி தாவரையினுடைய இதழ்கள் நெருங்கி இருக்கிறது பக்கத்தில் பக்கத்தில், அப்படி நெருங்கிய இதழ்கள் உடைய மலர்கள் குவிந்தன. அந்த இதழ்கள் எல்லாம் நெருக்கமாக இருக்கிறது, குவிந்து கொண்டு விட்டது. அதனாலே அது மொய்யுறு நறுமலர். அடுத்தது சில மலர்கள் மலர்ந்தது, அது எப்படிப்பட்ட மலர், மையறு நறுமலர் மலர்ந்தவாம். மையறு என்றால் என்ன, மை என்றால் குற்றம், இரவு, இருட்டு, எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். சேக்கிழார் பெருமான் ரொம்ப அற்புதமாக சொல்லுவார். எனக்கு திடீரென்று இப்பொழுது உங்களை திரும்பியதும் ஞாபகம் வருகிறது, மெய்ப்பொருள் நாயனாருடைய சரித்திரத்திலே
மைபொதி விளக்கே அண்ணா மனத்து கருப்பு கொண்டு எப்படி அற்புதமான வார்த்தை சேர்க்கிறாருக்கு வருது பாருங்க. இது ஒரு சிக்க வைக்கிற சொல். மைபொதி விளக்கே என்ன, இந்த விளக்குல இருட்டு இருக்குடாங்கிறார். விளக்கினுடைய ஒளிக்கு கீழே இருட்டு இருக்கிறது, அது இல்லாமல் விளக்கு இருக்க முடியாது. விளக்கு வெளிச்சம் தருகிறது என்று சொல்லுகிறோமே, அந்த விளக்கினுடைய அடிக்குள்ளே இருட்டு இருக்கிறது. எவ்வளவு பெரிய உண்மையை ரொம்ப சர்வசாதாரணமா போகிற போக்கில சேர்க்கிறார் சொல்கிறார். மைபொதி விளக்கே அண்ண மனத்து கருப்பு கொண்டு. இந்த முத்தநாதன் ஒரு தவ வேடம் பூண்டு ஒரு சாமியார் போல ஒரு சன்னியாசி போல காவி உடை உடுத்தி வந்திருக்கிறான், விளக்கு போல வந்திருக்கிறான். ஆனால் விளக்கு கடியிலே இருள் சூழ்ந்திருப்பது போல, மை பொதிந்திருப்பது போல முத்தநாதனுடைய அந்த தவ வேடத்திற்குள்ளே அவனுக்குள்ளே இருட்டு ஒளிந்திருக்கிறது, கபடத்தன்மை ஒளிந்திருக்கிறது. அதனாலதான் மெய்ப்பொருள் நாயனார் அந்த வேடத்திற்கு மதிப்பு கொடுத்து அவன் தன்னை அந்த தொழுத கையுள்ளும் படை ஒடுங்கும் என்பது போல தன்னை குத்திய பொழுது கூட அந்த காவலன் அவனை பிடிக்க போகிற பொழுது தத்தான் அமரென்றே தடுக்கிறான். அவனை ஒன்றும் செய்யாத, ஏனால் அவன் சிவவேடத்தில் இருக்கிறான். மை பொதி விளக்கு அது, அது உள்ளே இருட்டு கவிந்த விளக்கு என்று சொல்லுவார். அந்த மாதிரி மை அரு நறுமலர், குற்றமற்ற அந்த இருள் தன்மை இல்லாத மலர்கள் மலர்கின்றன. மலர்கிற பொழுது எந்த மலரும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே புதுமையாக பூத்து குலுங்கும். அதனாலே அதில் குற்றம் இராது. அந்த நறுமணம் பரவத் தொடங்கும் மலர்ந்ததும். அதனாலே அது மையரு நறுமலர். இந்த ரெண்டு அடி இயற்கை வளம். இனிமேல் தான் அது எப்படி நெஞ்சை அழுகிறது என்று கம்பன் எழுத ஆரம்பிக்கிறான். மூன்றாவது அடி சர்வசாதாரணமான அடி. ஐயனோடு ராமனோடு இளவர்க்கும் இலக்குவனுக்கும் அமுது அண்ணாளுக்கும் அமுதம் போன்ற சீதைக்கும், இதுதான் மூன்றாவது அடி. ஐயனோடு இளவர்க்கும் அமுதனாளுக்கும் என்ன ஆச்சு? மூணு பேருக்கும் கைகளும் கண்களும் கமலம் போன்றவே. அவர்களுடைய கைகளும் கண்களும் கமலம் போன்றது. தாமரை, கமலம் என்றால் தாமரைப்பூ தெரியும். தாமரைப்பூ போல அவர்களுடைய கைகளும் கண்களும் ஆயின. அது என்னது? கைகளும் கண்களும் தாமரைப்பூ போல அந்த நேரத்திலே ஆகிறது என்றால் அது எந்த நேரம்? அந்தி நேரம். அந்தி நேரத்திலே தாமரைப்பூ எப்படி இருக்கும்? தன்னை மூடிக்கொள்ளும், குவித்து கொள்ளும். அப்போ அவர்களுடைய கண்கள் மூடிக்கொண்டன, அவர்களுடைய கைகள் குவிந்து கொண்டன. இதுதான் அவன் சொல்லுகிற செய்தி. ஏனென்றால் அவர்கள் அந்த சந்தியா வந்தனத்திலே அந்தி வணக்கத்திற்கு தியானத்திலே உட்காருகிற பொழுது தங்களை சுகாசனமோ அல்லது பத்மாசனமோ இட்டு அவர்கள் அமர்கிற பொழுது அவர்களுடைய கண்கள் மூடிக்கொள்ள வேண்டும். கண்ணை மூடித்தான் அதை செய்ய வேண்டும். அதே மாதிரி கைகளையும் குவித்து வணங்கி செய்ய வேண்டும். இது சாதாரணமாக மேலோட்டமாக தெரிகிற பொருள். இதை தப்பா சொன்னேன் என்றுதான் மகராஜன் என்னை தட்டி சொன்னார். அட மண்டு, அது இல்லை அர்த்தம். கம்பன் என்ன சொல்ல வருகிறான் தெரியுமா? இந்த தியானத்தில் உட்காருகிற பொழுது கண்ணை மூடித்தான் தியானம் செய்ய வேண்டும். ரொம்ப பேர் இந்த பாடல் சொல்லுகிறதே, அவன் போய் எங்கே பூஜையில் உட்கார்ந்த பிறகு நினைப்பு வரும், அடியே சக்கரை பொங்கலுக்கு நெய் போட்டாயா? சனியன்களை அங்கே டெலிஃபோன் அடிக்கிறது கேட்கக்கூடாதா? யாரோ வாசக்கதவை தட்டுக்கிறான், முண்டம் போய் பார்க்கக்கூடாதா? இவ்வளவும் எங்கே சன்னிதியிலே உட்கார்ந்து கொண்டு இவர் தியானம் பண்ணுகிறார், பூஜை பண்ணுகிறார். அதைத்தான் மகராஜன் சொன்னார் ரொம்ப அற்புதமாக. அதை தியானத்திலே உட்காருகிற பொழுது கண்கள் மூட வேண்டும். ஆனால் கைகள் இப்படி குவிந்தால் வணங்குவது மட்டும் செயலா என்று சொன்னால் மகராஜன் சொல்லுகிற பொழுது எனக்கு அந்த வயதிலே புரியவில்லை. அந்த வயதிலே இலக்கியம் புரிந்தது, அனுபவம் புரியவில்லை. அருணகிரிநாதர் அற்புதமாக சொல்லுவார், எப்பட அனுபவம் வரும்னர்? ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. பேசாமல் இருக்கிறதா அனுபவம், மௌனத்தினாலே உணர வேண்டும். அந்த அனுபூதி எப்போது வரும் தெரியுமா? ஆசையாகிய சங்கிலி உனக்குள்ளே இருக்கிற அந்த சபலங்கள், உனக்குள்ளே இருக்கிற அந்த ஆட்டங்கள், உனக்குள்ளே இருக்கிற வேகங்கள் இத்தனையும் ஒழிந்த பிறகு, அதான் வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெல்கன்னு மணிவாசகப்பட்டு சொல்லுவார். வேகம் கெடுத்தாளுகிறவன் அந்த இறைவன் தான். அந்த நேரத்திலே தான் அனுபூதிகளை தான் உணர முடியும். அனுபவத்திலே மகராஜன் சொல்லி கொடுத்தது எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு படிப்படியாக வளர்ந்தது. குருதேவர் தேப்போமியினுடைய அருளினாலே குருநாதர் கம்பன் அடிப்பொடியோடு நானும் சேர்ந்து பூவோடு சேர்ந்த நார் போல மகரிஷி மகேஷ் யோகி இடத்திலேயே நேரிலேயே அந்த ஆழ்நிலை தியானத்தை பயில்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. டிரான்சென்டல் மெடிடேஷன் TM என்று இந்த உலகம் பூரா
பரவி வருகிறது. அந்த மகரிஷி மகேஷ் யோகியினுடைய தியானத்தை பயில்கிற போது கூட எனக்கு மனம் அடங்கவில்லை, அது புரியவில்லை. ஏனென்றால் அவர்கள் ரொம்ப எளிமைப்படுத்தி வெளிநாட்டவருக்கும் புரிய வேண்டும் என்பதனாலே வைத்தார்கள். அதற்கு பிறகு நான் எல்லாவற்றையும் கற்க ஆரம்பித்தேன் ஒவ்வொன்றாக. இன்றைக்கு பிரபலமாக இருக்கிற ஸ்ரீ 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 ரவிசங்கருடைய அந்த ஆர்ட் ஆஃப் லிவிங், வாழும் கலை தியான பயிற்சி, அல்லது சத்குரு ஜக்கி வாசுதேவனுடைய ஈஷா யோகம், அல்லது இன்றைக்கு லாலு பிரசாத் யாதவை கூட கட்டி போட்டு இந்த உலகத்துக்கு அது ஒரு பெரிய முன்மாதிரியாக கொண்டு வந்தாரே பீகார் சாமியார் ராம்தேவ் பாபா, அந்த ராம்தேவ் பாபா, நான் ஒன்றையும் விடவில்லை. நாராயண குருவினுடைய ஆத்ம ஞான யோகம், பெங்களூர் நித்யானந்த சாமியினுடைய மகாமந்திர தியானம், எல்லாவற்றையும் கற்ற பிறகு மனம் அடங்கிய பொழுதுதான் இந்த சொல்லுக்கு பொருள் புரிந்தது. மகராஜன் சொன்னதும் கம்பன் சொன்னதும் என்னுடைய மர மண்டையிலே அப்பொழுதுதான் தைத்தது. கண்ணை மூடிக்கொண்டு தியானத்திலே உட்கார வேண்டும், அது சரி. கைகளை ஏன் மூட வேண்டும், கும்பிட்டு கொண்டே தியானம் பண்ண வேண்டும் என்று இதில் எந்த தியான முறையிலும் கிடையாது. ஜென் புத்திசம் தான் ஆரம்பித்தார்கள், அதிலே கூட கிடையாது. பின்ன என்ன செய்ய வேண்டும் தியானத்திலே அமர்கிற பொழுது என்றால், அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு முத்திரையோ அல்லது கையை ஒரு பாவனையிலோ வைத்துக் கொள்ள சொல்கிறார்கள். ஒன்று இப்படி வைத்துக் கொள்ளுங்கள், இடது கையின் மேலே வலது கை, இதை வைத்து பாருங்கள், கூம்பிய ஒரு பக்குவம் தெரியும். இப்படி வைக்கிற பொழுது புத்தர்னுடைய சிலையை நீங்கள் பார்த்தால் புத்தர்னுடைய இடது கையின் மேலே வலது கை இருக்கும் எங்க பார்த்தாலும். அதான் ஆரம்பம் தியானத்திற்கு. அதற்கு பிறகு முத்திரையை இவர்கள் கண்டுபிடித்தார்கள். மகேஷ் யோகியினுடைய காலத்தில் இப்படி வைக்க சொன்னார்கள். அதற்கு பிறகு ஒவ்வொருவரும் அதை மாற்றி ஒவ்வொரு முத்திரையை, சாதாரண இந்த சின் முத்திரையோ சின்மய முத்திரையோ ஏதோ ஒரு முத்திரை, ஆனால் இந்த முத்திரை எல்லாவற்றிலும் ஒரு காரணம் உண்டு, ஒரு காரியம் அதற்கு பின்னே உண்டு. எல்லாவற்றிலும் இரண்டு கைகளும் தொட வேண்டும், அல்லது இரண்டு விரல்கள் தொட வேண்டும். அது என்னவென்றால் அக்கு பிரஷர் என்று சொல்லுகிறோமே, இந்த தொடுதல் உணர்ச்சி, இங்கே இருக்கிற நரம்பும் இங்கே இருக்கிற நரம்பும் தொட வேண்டும். அதே மாதிரி இங்கே இருக்கிற நரம்பும் இங்கே இருக்கிற நரம்பும் இந்த கையிலே தொட வேண்டும். அல்லது புத்தருடைய தியானம் என்கிற பொழுது இந்த உள்ளங்கையினுடைய நரம்பு முழுவதும் இந்த புறங்கையின் மூலமாக தொடப்பட வேண்டும். அப்பொழுது நீங்கள் எந்த ஆசனத்தில் உட்கார்ந்தாலும், சமணங்கொட்டி சுகாசனமோ சித்தாசனமோ அல்லது பத்மாசனமோ அல்லது வஜ்ராசனமாக காலை நட்டி மடக்கி உட்கார்ந்தாலும், அவரவர் சொல்லுக்கும் அவரவர் உடல் நிலைக்கும் தகுந்த உட்கார்ந்தாலும், உடம்பு முழுவதும் இந்த தொழுதல் இருந்தால்தான், கைகள் குவிந்தால்தான் ஒரு வட்டம் உண்டாகும். இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுகிறது, உடம்பு தன்னைத்தானே முழுவதும் சுற்றி வட்ட நிலைக்கு வருகிற பொழுது இந்த சக்தி இங்கே கிரியேட் ஆகிறது, இந்த எனர்ஜி கிரியேட்டட் கெட்ஸ் அ சர்க்குலேஷன், தனக்குள்ளேயே ஒரு சுழற்சியை ஏற்படுத்துகிறது. அப்படி அந்த சுழற்சி ஏற்படுத்துகிற பொழுது அந்த எனர்ஜி முழுவதும் இந்த பாடிக்குள் போகிற பொழுது இந்த பாடியினுடைய நிலைமை, உடம்பினுடைய நிலைமை எங்கோ போகிறது. அதனாலே தான் மகேஷ் யோகியினுடைய யானத்தில் சில பேர் உட்கார்ந்த இடத்துல இருந்து தரைக்கு மேலே ஓரடி ஒன்றரை அதில் ரொம்ப ஆழ்நிலைப்பட்டவர்கள் எழும்ப முடிகிறது. அதை சித்து என்று அழைக்கிறோம், அது வேற, ஆனால் அது விஞ்ஞான பூர்வம். ஏன் அந்த சக்தி இந்த உடம்பிலே அதிகமாக அதிகமாக, இந்த உடம்பு கனம் குறைய குறைய, அட்டமா சித்தியிலே ஒன்று போல லகிமா போல உடம்பு கனம் குறைய குறைய அந்த சக்தி ஏற ஏற சக்தியினாலே அது கூடுகிறது. இதுதான் அந்த தொடுதல், அந்த தொடுதல் உணர்ச்சியினுடைய பலன். இதனாலே தியானம் செய்கிற பொழுது அந்த ஒரு சுழற்சியும் எனர்ஜி சக்தியும் நமக்குள்ளே உண்டாக வேண்டுமானால் முதலிலே புறக்கண்ணை மூட வேண்டும். இந்த புறக்கண்ணை மூடினால்தான் உள்ளே இருக்கிற அகக்கண் திறக்கும். நீங்கள் சில பேர் சொல்லுகிற மாதிரி மந்திரம் சொல்லலாம், மந்திரமே சொல்ல வேண்டாம், எதையும் சொல்லாமல் கண்ணை மூடிக்கொண்டு தியானத்தில் உட்காரலாம். எதில் உட்கார்ந்தாலும் தியானத்தில் எல்லா முறையிலும் முக்கியமானது ரெண்டு, ஒன்று கண்ணை மூட வேண்டும், ஒன்று அமர்ந்திருக்க வேண்டும், கைகள் தொட்டு கொண்டிருக்க வேண்டும். இரண்டும் ஒன்றை ஒன்றோ அல்லது ஒன்றுக்குள்ளே விரல்களோ தொட்டு கொண்டிருக்க வேண்டும். இது அடிப்படை. இதுக்கு ஏன்னா அறிவியல் பூர்வமானது, இதை கம்பன் தெரிந்திருக்கிறான். தோயாத துறையிலாத கம்பன் இல்லையா, அதனாலே அவன் தொட்ட தொட்ட துறையெல்லாம் துலங்க தெரிந்தவன் இல்லையா, அதை வந்து சொல்லுகிற பொழுது இது அறிவியல் பூர்வத்தை கொண்டு வந்தேன். இதில் என்ன ஆகிறது, இந்த அறிவியல் பூர்வத்திலே கண்ணை மூடிக்கொண்டு தியானிக்கிற பொழுது நமக்குள்ளே ஒரு புதிய சக்தி பிறக்கிறது. அதை அனுபவித்து பார்த்தவர்களுக்குத்தான் தெரியும். நீங்களெல்லாம் ஆட்சேபனை இல்லை என்றால், என்னோடு ஒரு இரண்டு நிமிடம் நீங்கள் வர தயார் என்றால், உங்களுக்கு அதை நான் கம்பன் உணர்த்தியதை உணர்த்தி காட்ட தயார். நீங்கள் தயாரா? மாறி லைட்ஸ் ஆஃப்.
இந்த விளக்கு நின்ற பிறகு நினைக்காதது கெட்டதை பேசாதது போல இந்த ரெண்டு நிமிஷம் உங்களுடைய மனதிலே எந்த கெட்ட எண்ணமும் தோணியிருக்காது. உண்மையா? இந்த ரெண்டு நிமிஷம் கண்ணை மூடிக்கொண்டு சும்மா உட்கார்ந்ததற்கு ரொம்ப அற்புதமா சொன்னார் வள்ளலார் பெருமான். இன்றைக்கு வருமோ நாளைக்கு வருமோ என்றைக்கு வருமோ எது சும்மா இருக்கும் சுகம். இந்த சும்மாங்கிற சொல் இருக்கு, அதை பத்தி நீங்க அடுத்த வருஷம் இப்பவே பேசுறீங்க, சொல்லி வச்சுருந்தேன், சிக்க வைக்கிறேன். இந்த சும்மாங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? சும்மா இருப்பது சுகம்னு வள்ளலார் சொன்னார். சும்மா இருந்து பாருங்க, சாதாரணமா சொல்ல சும்மா இருடா, தொந்தரவு பண்ணாதேன்னு சும்மா இருந்து பாருங்க. எவ்வளவு கஷ்டம்னு தெரியும், சும்மா இருக்க முடியாது. மனசு மனசு இருக்க முடியாது, ஏதாவது ஒரு சிந்தனை வரும், அது சும்மா இருக்கிறது. அதனாலதான் சுகம்னு சொன்னார். அப்படி அந்த ரெண்டு நிமிஷமான கண்ணை மூடிய பிறகு நல்ல எண்ணம் வந்ததோ வரலையோ கெட்ட எண்ணம் வராது. அதையே தொடர்ந்து செய்கிற பொழுது அவர்கள் ஒரு நாழிகை போது 20 நிமிஷம் செய்ய வேண்டும் என்கிற பொழுது நல்லதுதான் கொஞ்ச நாள்ல தானாக ஒட்டிக்கும். அவர்கள் அதைத்தான் ரொம்ப அற்புதமா சொன்னார். வேறு எதுவும் வருகிறதோ வல்லியோ கெட்டது ஒழிந்தது அந்த 30 மணி நேரத்துல. அது மாதிரி இந்த கண்ணை மூடி அவன் தியானத்திலே அமர்கிற பொழுது, இந்த பாவனையிலே அவன் உட்காருகிற பொழுது அகக்கண் திறக்கப்பட்டு உங்களுக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி, புது மனிதத்தன்மை உருவாகிறது. இந்த தியான முறையை கம்பன் தெரிந்து சொல்லுகிறான். இதுதான் அனுபவமா என்றால் இல்லை. இதுக்குள்ளதான் கம்பனுடைய வித்தையை காண்பிக்கிறான். இதை ரெண்டையும் ஏன் எனச்சான்னு சிந்திச்சு பார்க்கணும். பின் 2 அடியில இவர்கள் தியானம் பண்ணினார்கள். அதுக்கு ஏன் மலரை கொண்டு வந்து முன்னாலே 2 அடி சொன்னான்? இப்ப முதல் 2 அடியில ஒரு மலர் கூம்பியது, ஒரு மலர் மலர்ந்ததுன்னா 3வது அடியில எதுவுமே இல்லை. 4வது அடியில என்ன சொன்னான்? இவர்களுடைய கைகள் குவிந்தன. இப்ப குவிந்ததை சொன்னவன் அங்கே மலர்ந்ததை மலர்களுக்கு சொன்ன மாதிரி இவர்களுக்கு எது மலர்ந்ததுன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? 5வது அடி எழுத முடியாது பாட்டுல, எழுதல கம்பன். அப்ப என்ன பொருள்? அந்த 5வது அடி தான் நெஞ்சை அள்ள செய்கிறது கம்பனுக்கு. அதை குறிப்பால் உணர்த்துகிறான். இவருடைய மனதைக்கே முத முதலிலேயே விராதன் எதிரே வந்து சீதையை தூக்கினான். முதல் சம்ஹாரம் அங்கே விராதன், ஆரண்ய காண்டம் ஆரம்பம். இதுக்கப்புறம் ராமனுக்கு நிம்மதி போயிடுது. ராமனுக்கு இனிமேல் அமைதியும் ஆனந்தமும் உண்டாக வேண்டும் என்றால், சீதைக்கும் இலக்குவனுக்கும் அது கிடைக்க வேண்டும் என்றால், இந்த தியான முறைதான் அவர்களுக்கு கை கொடுக்கும் என்று கம்பன் வைக்கிற குறிப்பு அந்த முதல் 2 அடிக்குள்ள ஒரு சொல்லுக்குள்ள இருக்கு. அதுதான் ரெண்டும் நறுமலர்னு போட்டான். முகுழ்த்ததும் நறுமலர், மலர்ந்ததும் நறுமலர். ஆனா ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் வச்சான். முதல்ல முகிழ்த்த மலரை மொய்யுறு நறுமலர்னா, நெருங்கி மூடிக்கொண்டனா. அடுத்தது மலர்ந்த மலரை மையறு நறுமலர்னா, குற்றமற்ற மலர்னா. அப்ப என்ன? மூடுனது நெருங்கி கொண்ட சிந்தனைகள் மூடியது, உங்களை நெருக்கி கொண்டிருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் கண்ணை மூடியதும் மூடிக்கொண்டு விடும். அந்த பிரச்சனைகளும் நீங்கள் கெட்டதை மறந்து விடுவீர்கள், உங்களுடைய கஷ்டங்கள் மறந்து விடுவீர்கள். எதிரா மலரும் மையறு நறுமலர் மலர்ந்தது போல, குற்றமற்ற மலர் மலர்ந்தது போல உங்களுக்குள்ளே அமைதியும் ஆனந்தமும் நல்லதும் மலரும். அதற்கு அந்த பிராக்டிஸ் பண்ணுவதற்கு இந்த தியானம் உதவும். அதனாலே தான் பின்னாலே அவன் சீதையை தொலைத்து விட்டு ஏறுகிற பொழுது அனுமானிற்கு ஒரு குறிப்பு கொடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவான். ரொம்ப அற்புதமாக அதை மகராஜன் எனக்கு சொன்னார்கள், புரியவில்லை, இப்போது புரிந்தது. அவன் அந்த இரலை மலையிலே ஏறுகிறார்கள் ராமலட்சுமணர்கள் சபரி சொன்னபடி போய் அனுமனை பார்ப்பதற்கு, அந்த சுக்ரீவனை பார்ப்பதற்கு. அப்ப சுக்ரீவன் ஒழுந்து கொள்ள அனுமன் மேலே இருந்து பார்க்கிறான், இவர்கள் இப்படி ஏறிக்கொண்டு வருகிறார்கள் மலையிலே, கல்லும் முள்ளும் இருக்கும், கரடு முரடாக இவர்கள் ஏறுகிற பொழுது கம்பன் ஒரு அற்புதமான பாட்டை போடுகிறான். காயறி கனலும் காயறி கனலும் என்ன ஆச்சு? அது எப்படி இருந்தது தெரியுமா? கல்லுடை மலர்களே போல காயறி கனலும் கற்கள், கல்லுடை மலர்களே போல செங்கமல பாதம் தோய் தோறும். எப்படி அற்புதமான வார்த்தை பாருங்க, தமிழ் கேட்கறதுக்கே இனிமையா இருக்கு. செங்கமல பாதம் தோய் தோறும் குலைந்தன. அதாவது ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் செருப்பில்லாமல் பாதுகைத்தான் பரதன் எடுத்துக்கொண்டு போய்விட்டானே. அவர்கள் அப்படி ஏறுகிற பொழுது அந்த கல்லும் முள்ளும் குத்தவில்லை, கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என்று பாடுவார்களே, அப்படி காலுக்கு மெத்தையாக இருந்ததா? இல்லை, கல்லுடை மலர்களே போல. கல்லுடை மலர் என்றால் அப்பொழுதுதான் அந்த கல் இருக்கிற மலர், அது
ஃப்ரெஷ் பூ, அந்த பூவிலே எப்படி இருக்குமோ அப்படி குலைந்து அந்த கற்கள் எல்லாம் குலைந்து அவர்கள் கால் பாதங்கள் தோய் தொறும் அவை குலைந்தன. இவருடைய பாதங்களுக்கு தாங்குகிறார் போல அந்த கற்கள் இருந்தன. அந்த சக்தி எப்படி வந்ததுன்னா தன்னை ஒருநிலைப்படுத்துகிற. இதுக்கு எங்க போகணும் தெரியுமா? அற்புதமா ஞான சம்பந்த பெருமான் சொல்லுவார், ஒரு நெறிய மனம் வைத்துணர், ஒரு நெறிய மனம் வைத்துணர் உரை செய்ததுனால என்னாச்சு, திருநெறிய தமிழ் என்று ஞான சம்பந்தர் சொல்வார். அந்த ஒரு நெறிய மனம் இருந்தது, அது எங்கே வந்தது? இந்த தியானத்தினாலே, இந்த பயிற்சியினாலே வந்தது. இதை கற்றுக் கொடுத்த பாடல் இந்த மொய்யூறு நறுமலர் என்கிற பாடல். அது நெஞ்சை அழுவதற்கு காரணமாக அனுபவம் வாய்ந்தது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். இதுவரைக்கும் தியானம் பயிலாதவர்கள் ஏதோ ஒரு தியானம், அது ஈஷா யோகாவாக இருக்கட்டும், வாழும் கலையாக இருக்கட்டும், மகா மந்திரமாக இருக்கட்டும், கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு அது எந்த நேரத்திலும் கை கொடுக்கும், அமைதியும் ஆனந்தமும் பூத்து குலுங்கும் என்பதை உங்களோடு பகிர்ந்து விடைபெறுகிறேன். வணக்கம். பொருளாளர் மற்றும் பொறுப்பாளர்களே, வருகை புரிந்திருக்கிற சான்றோர் பெருமக்களே, தாய்மார்களே, ஊடகத்துறை நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தையும். அதுவும் தென்கட்சி சுவாமிநாதன் ராமாயணம் நான் படித்ததே இல்லை என்றார். படிக்காமே இப்படி பேசினா, படிக்க ஆரம்பித்தால் என்ன ஆகும்னு எங்களை போன்றவர்களுக்கு பயம் வந்துவிட்டது. பழனியப்பன் திடீரென்று கூப்பிட்டு முன்வைத்தார் என்றால், அவர் வெறும் கவிஞனாக இல்லை, மிகப்பெரிய ஞானியாக இருக்கிறார். ஒற்று பார்த்தால் உபரிடங்களுடைய கருத்தை எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் சாரம் விழுந்து கொடுத்திருக்கிறார். எத்தனையோ அடி ஒன்று மட்டும்தான் நான் இங்கே எடுத்துக்காட்ட வேண்டிய அவசியம். இந்த தலைப்பை வேறொரு பார்வையில் அணுகி ஒரு இடத்துல நான் பேச முயன்றேன். அப்பொழுது எனக்கு முழுமையாக பேச அப்பொழுது வாய்ப்பு கிடைக்கல. அந்த ஏக்கத்தை இப்பொழுது நான் தீர்த்து கொடுக்கிறேன். காரைக்குடி கம்பன் கழகத்தில் அதை முழுமையாக, அந்த இடத்துல சத்தியசேகரனும் இருந்தார் என்று எனக்கு நினைவு. ஒரு பெரிய குறை, அதை முழுக்க செய்ய முடியவில்லையே என்ற ஒரு குறை இன்றைக்கு தீர்கிறது. உயர்ந்த கவிஞன் யார் என்றார், அவன் ஒரு ஞானியாகவும் இருந்தால்தான். மேல்நாட்டுக்கு அறிஞ்சு விடுறோம், ஹி மஸ்ட் பி எ பிலாசபர். பிலாசபர் அவனுக்குன்னு ஒரு பார்வை இருக்க வேண்டும், அவனுக்கு ஒரு தத்துவம், அவனுக்குன்னு ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். கம்பன் அதை தன்னுடைய கவிதைகளிலே சொல்லுகிறான், கவிகள் ஆகுவார் காண்குவார் மெய்ப்பொரு. சிம்மபாபம் இன்பச்சுவைக்கு பாடுகிறவன், சொற்களை வைத்து கட்டுகிறவன், சொற்களை வைத்து ஜாலம் காட்டுகிறவன், மக்களை கைதட்ட வைக்கிறவன், அவர்களுடைய கவர்ச்சிக்காக எழுதுகிறவன் இல்ல. வெர்சிபயர் அவர்களெல்லாம் புலவர்கள். கவிகளாகுவார் காண்குவார் மெய்ப்பொருள். யார் மெய்ப்பொருளை காணுகிறானோ, கண்டு காட்டுகிறானோ, அவன் தான் உயர்ந்த கவிஞன். அந்த டெஃபினிஷன் ஆஃப் பொயட்ரி அதையும் சொல்றான். பொயட்ஸ் சொல்லி தான் அதற்கு உதாரணம் என்பதை அவனுடைய இலக்கியத்தில் நிரூபிக்கிறான் கம்பன். நான் இங்கே எடுத்துக்காட்டுகிற அடி, ஊழ் கொண்ட சமயத்து அண்ணான் உருவு கண்டாரை ஒத்தன். ஒரு மணி நேரம் பேசினாலும் இது தீராது, மணியை பார்க்கவே வேண்டாம். எனக்கு வந்து இரவு முழுவதும் பேசினாலும் கேட்க தேவங்க தயார், அவர்கள் இருந்தால் நான் பேச தயார். ஆனால் அற்புதமான எவ்வளவு விஷயங்கள் இந்த ஒன்றில் இருக்கு. இது ஒன்று தெரிந்தால் போதும், கம்பராமாயணத்தில் வேற ஒன்றும் படிக்கவே வேண்டாம். இந்த ஒரு வரியை மட்டும் நன்றாக புரிந்து கொண்டால் கம்பராமாயணத்தையே தூக்கி வைத்து விடும். அவ்வளவு ஆழமான அற்புதமான வரி, அவ்வளவு விஷயங்களை கம்பன் இதில் வச்சிருக்கிறான். விஸ்வாமித்திரன் வேள்வி காப்பதற்கு ராமன் சென்றால் செல்கிறான், அங்கே தாடகையை வதம் செய்கிறான். அதற்கு பிறகு சுபாகுவை அழிக்கிறான். அதே மாதிரி யாகம் செய்ய வந்த மாரிசன் தப்பித்து ஓடுகிறான். யாகம் முடித்து திரும்ப விதலைக்கு செல்கிறார்கள்.
பாதையிலே ராமனுடைய பாத துகள்பட்டு சாபத்தால் கல்லாகி இருந்த அகலிகை மீண்டு உயிர் பெற்று விடுகிறாள். மிதிலைக்கு செல்கிறார்கள். அங்கே ராமன் சீதையை காணுகிறான். சீதை ராமனை காணுகிறாள். காதல் உண்டாகிறது. பிறகு ராமன் வில்லொடிக்கிறான். அதற்கு பிறகு திருமணம் நடக்க இருக்கிறது. தயரதன் வந்து சேர்கிறான். மிதிலை நகர வீதியில் ராமன் ஊர்வலமாக செல்கிறான். இந்த இடத்துல தான் கம்பன் இந்த வரியை கையாளுகிறான். செல்லுகிற பொழுது அரசகுமாரன் அதுவும் மிகப்பெரிய சாதனைகள் செய்து கொண்டு வருகிறான். ஊர்வலமாக போகிறான். ஒன்றுமில்லாத போய் ஊர்வலம் போனாலேயே கூட்டம் கூடி பார்த்து பார்த்து பார்க்குறோம் நாம். ஒன்றும் செய்யலை. இன்னும் சொல்ல போனால் மோசமான காரியங்கள் செஞ்சோம். அவன் ஊர்வலம் போனாலே நம்ம ஜனங்கள் கூட்டமாக போய் பார்க்குது. அரசகுமாரன் மிகப்பெரிய சாதனைகளை செய்து வந்திருக்கிறான். பேரழகன். அதுவும் பழக்கமாக நீங்கள் இந்த வேடிக்கை பார்க்குற கூட்டத்தை பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிகமாக இருப்பாங்க. அதை வைத்துக்கொண்டு கம்பன் சொல்லுகிறான், அன்றைக்கு பெண்கள் எல்லாம் பார்த்தார்களாம் ராமனை. இப்படி பார்க்கிற பொழுது அதை வைத்துக்கொண்டு ஒரு மாபெரும் தத்துவத்தை சொல்லுகிறான். தோள் கண்டார் தோழைய கண்டார் தொடு கடல் கமலம் அன்ன தாள் கண்டார் தாழைய கண்டார் தடக்கை கண்டாரம் ஆகுதே வாழ் கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார் ஊழ் கொண்ட சமயத்து அண்ணான் உருவு கண்டாரை ஒட்டார். ஒவ்வொரு சமயமும் இறைவனை பற்றி ஒவ்வொரு விதமா சொல்லும். நாஸ்திகன் ஏன் உருவானன்னா தனியா சிந்திச்சு பெருசா உண்டாகல, ஆஸ்திகனாலதான் உருவான. இவன் போட்டு குழப்பம் குழப்பத்துல இதாடா இறைவன் ஒண்ணுமே புரியல. அப்ப ஆளாளுக்கு போட்டு குழப்பறீங்களே. இவன் சொன்ன விளக்கங்கள் டெபினிஷன்ஸ் இவன் சொன்ன கதை இதெல்லாம் பார்த்துட்டு தான் இதுதான் இறைவன் என்றால் எனக்கு வேண்டாம். ஏன்னா நீ சித்தரிக்கிறவன் நம்ம விட மோசமா இருக்கிறான். என்னை விட மோசமான குணங்களுடையவனா இருக்கிறான். அப்படி எல்லாம் கதைகள் கட்டி விட்டுருக்கிறார்கள் இறைவன் பேர்ல. ஒரு ஆத்திகனும் ஒரு நாத்திகனும் இறைவனுக்கு முன்னால் போய் நின்றார்கள். இறுதி நாள் தீர்ப்பு நாள் ஆத்திகன் சந்தோஷமா இருக்கான் சொர்க்கத்துக்கு போக போறோம்னு நாத்திகன் நரகத்துக்கு போவான். நாத்திகனை பார்த்து இறைவன் சொன்னானா இவனை சொர்க்கத்திற்கு மரியாதையோட அழைத்து செல்லுங்க. இன்னும் ஒன்றும் புரியல நாத்திகனுக்கு ஆத்திகனுக்கு. என்னடா அது இவனை போய் சொர்க்கத்து நரக சொர்க்கத்துக்கு அனுப்புறான். இவன் தான் இவனை நரகத்துக்கு இழுத்து செல்லுங்கள். அப்ப கேட்டான் அவன் இறைவன் இடத்துல, என்னப்பா இது நியாயம்? அவன் உன்னை இல்லைன்னு சொன்னவன், நான் உன்னை நாடுதோறும் வழிபட்டவன், அவனுக்கு சொர்க்கம் எனக்கு நரகமா கேட்டான். பாண்டவன் சொன்னா அவன் இல்லைன்னு சொல்லி என்னை விட்டுட்டு போயிட்டான் பாவன். நீ என்னை இருக்குன்னு சொல்லிட்டு பராத பாடுபடுத்தினியடா, என்னை கொஞ்ச நேரம் விட்டீங்களாடா, என்னை போடா நரகத்துக்கு. ஆனால் நான் சொல்லுவது உண்டு, நாத்திகம்தான் தூய்மையான ஆத்திகம்னு சொல்லுவேன். ஒதுங்கிடுறான் பேச. வழிபாட்டு தலங்களை நாத்தியர்கள் உடைச்சதா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆத்தியர்கள் தான் உடைக்கிறாங்க. அப்ப எவ்வளவு அஞ்ஞானியா இருந்தா உடைச்சிருப்பாங்க. இறைவன் ஒருவன் என்ற ஞானம் இருந்திருந்தால் செய்வார்களோ? இப்ப வெவ்வேறு நினைக்கிறான். அப்ப அஞ்ஞானின் அர்த்தம். இவன் எப்படி மதவாதி நோக்கொள்ளு மதம் பிடித்தவன் சொல்லலாம். அவர் கவிதையில் எழுதினேன், இறைவா நீ எல்லா இடத்திலும் இருப்பா என்று சொல்லுகிறார்களே, நீ இல்லாத இடமே இருக்காதா? இறைவன் சொன்னா உண்டுன்னு சொன்னான். அப்ப நீ இல்லாத இடம் உண்டா எதுன்னு கேட்டேன், நான் வழிபாட்டு தலம் என்று சொன்னான். இருக்கிறதா எல்லாரும் எல்லா இடத்தையும் விட்டுட்டு அங்கே போறோம், அங்கே தான் நீ இல்லை இருக்குன்னு சொல்ற, நீ இல்லைன்னு சொல்றீ ஏன்னு கேட்டேன். அதற்கு இறைவன் சொன்னான், மாறி மாறி இடிக்கிறார்கள் என்றால் இருக்க முடியவில்லை.
தானே உண்மை. ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு வடிவத்தை காட்டுகிறது. இன்னும் சொல்ல போனா ஒரே சமயத்திலேயே பல வடிவங்கள் இருக்கு. இப்ப யோசிக்கிற பொழுது இறைவனுக்கு உண்மையிலே ஒரு வடிவம் இருக்கிறது என்று சொன்னால் இவ்வளவு வடிவங்கள் இருக்க முடியாது. ஏதாவது ஒண்ணுதான் இருக்கணும். அப்பவே புரிஞ்சு போச்சு விஷயம். உருவம் ஒன்றில் உண்டனில் எல்லா சமயத்தவரும் காட்டுகிற உருவம் ஒன்றாக அல்லவோ இருக்க வேண்டும். இல்லை, அதை கிண்டலும் பண்றான் கம்பன். ஊழ்கொண்ட சமயம், ஊழ்கொண்ட அப்புறம் பார்ப்போம். சமயங்கள் சமயத்தை அண்ணான் உருவு கண்டாரை ஒத்த. அப்ப இவைகள்லாம் வடிவங்கள் என்றால் இதெல்லாம் உண்மையே இல்லையா சார்? இதெல்லாம் என்ன பின்ன இருக்கு? ஓரளவுக்கு உண்மை இருக்கு இதுல, ஆனா முழுமை அல்ல. எப்படி? இதற்கு உதாரணம் சொல்லுகிறான். இப்ப நான் சொல்ல போறேன். ராமன் ஊர்வலம் போகிறான். அப்பொழுது பெண்கள் ராமனை பார்க்கிறார்கள். பார்க்கிற பொழுது சில பெண்கள் தோள் கண்டா தோளை பார்த்தார்கள், சில பெண்கள் தொழுகடர் கமலமன்ன தாள் கண்டார், சில பெண்கள் அவனுடைய தாளை பாதங்களை பார்த்தார்கள், இன்னும் சில பெண்கள் அவனுடைய கைகளை பார்த்தார்கள். மூணு தான் சொல்றான் கம்பன். இப்ப நமக்கு இங்கே ஒரு விஷயம் தெரியுது. பெண்கள் மூன்றே மூன்று அங்கங்களை தான் பார்த்தார். அப்ப ராமன் என்ற வடிவத்தையே எடுத்துக்கொண்டாலும் ராமன் என்ற வடிவத்திற்கு இந்த மூன்றே மூன்று உறுப்புகள் தானா நிறைய இருக்க? பின்னையே இந்த மூணு உறுப்பு மட்டுமே அவங்க பார்த்தாங்க, அவர்களால் பார்க்க முடிந்தது அதுதான். அவர்கள் எதை பார்த்தார்களோ அதை பார்த்தார்கள். தோள் கண்டார், தோளே கண்டார், வேற பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நினைச்சுட்டான். ஏன்? அந்த தோளினுடைய கீர்த்தியை கேள்விப்பட்டிருக்கிறார், அந்த தோளினுடைய அழகை பார்த்திருக்கிறார், அந்த தோளிலே லயித்து விட்டார், ஆழ்ந்து போனார். அந்த தோளே போதும், அதை ரசிப்பதற்குள்ள ராமன் போய்விட்டான். அதனால அவங்க பார்த்தது தோல் மட்டும்தான். அதே மாதிரிதான் சில பெண்களுடைய பார்வை பாதத்தில் பட்டது, அந்த பாதத்தை ரசித்துக் கொண்டிருந்தார்கள். ராமன் நகர்ந்து போய்விட்டார். சில ராமனுடைய கைகளிலே கண்கள் பார்வை பட்டது, அதை மட்டுமே பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ராமன் நகர்ந்து போய்விட்டான், அவ்வளவுதான் பார்த்தார்கள். தோல் கண்டார், தோளை கண்டார்னு தோளையன் முதல்ல கம்பன் எடுக்கிறான். இது பெண்களோடு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. பெண்கள் எல்லாம் சமயங்கள் என்பதை நீங்கள் நினைத்து அடியில் வைத்துக் கொண்டே வாருங்கள். நான் சொல்லுவேன், சொல்லாமலும் போவேன். ராமனுடைய உறுப்புகள்னு சொல்கிற பொழுது இறைவனுடைய வடிவங்கள் என்பதையும் மனசில் வைத்துக் கொண்டே வாருங்கள். அவ்வளவு அழகா சொல்றான், வியக்க வேண்டியிருக்கு. தோள் கண்டார், தோளை கண்டார். ஏன் முதல்ல தோளை சொல்லணும்? ஏன் தாழை சொல்லல? ஏன் கையை சொல்லல? எல்லா வித்தையும் கற்றவன். பெண்கள் ஒரு ஆணை பார்த்தால் எதை முதலில் பார்ப்பார்களோ அதை முதலில் சொல்றான். அந்த காலத்து பெண்கள், நான் சொல்றது எல்லாத்துக்குமே அந்த காலத்துல போட்டுக்கோங்க. ஆனா இப்ப காலத்து பெண்கள்னா இங்க பார்த்தார்கள்னு சொல்றது புரியுதில்ல. பரிசு இருக்கிற இடம் இதயம்னு சொல்ல நினைக்காது, பரிசு இருக்கிற இடம். அதுவும் அதே சைக்காலஜி தான். ஏன் அந்த காலத்தில் பெண்கள் ஆண்களுடைய தோளை பார்த்தார்கள் என்று சொன்னால், ஒரு ஆண்மகன் என்பவன் தான் ஒரு குடும்பத்தை, அந்த பெண்ணை காப்பாற்றுகிறான். அந்த காப்பாற்றுகின்ற ஆற்றலுக்கு அறிகுறி தான் இந்த தோல். அவன் பலமுடையவனா, காப்பாற்று சக்தி உடையவனா, அதனாலதான் அண்மை காலம் வரைக்கும் மாப்பிள்ளை கல்நாடு இருக்குல்ல தூயிகள், எவன் தூக்குறான் அவன் தான். நல்ல வேலை எல்லாம் போச்சு, இல்லாட்டா நம்மள பல பேர் கல்யாணம் ஆகாது. ஒரு காலத்துல உடல் வலிமை தேவைப்பட்டது, அதனால உடல் வலிமை உடையவனா. அதை யுக யுகமா கண்டு 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 பெண்களுக்கு தன்னிச்சையாக தன்னை மறந்து நேர ஆண்களுடைய தோழை பார்க்கிற ஒரு பார்வை உண்டாகிவிட்டது. அதனால தோழை பார்த்தார். ஏன் சீதை என்ன செய்தாள் அதை காட்டுறாரு.
ரெண்டு பேரும் பார்த்த பொழுது முழுமையா ஒரு பார்வை லேசா பார்த்த உடனே சீதையனுடைய பார்வை ராமனுடைய தோளிலே போய் தான் தங்கியது. நோக்கிய நோக்கு எனும் நொதிகொள் வேலினை ஆக்கிய மதுகையான் தோளில் ஆழ்ந்தது. அது எப்படின்னா ஒரு வேல் எப்படி போய் தைத்தால் நிற்குமோ அது போய் தைத்தது போல் நின்றது என்றான். அங்கேயே உற்று பார்த்துக் கொண்டிருக்கிறான். பெண்களுடைய இயற்கை அதனால முதல்ல தோளை பார்த்தார்கள் பெண்கள் என்று தோள் ஆரம்பிக்கிறான் பெண்களுடைய இயல்பு என்பதனால். இரண்டாவது காரணம் தோளை அப்பொழுது ராமனை பார்க்கிறது, பொதுவா ஆண்களை பார்க்கிறதுக்கு தோளை பார்ப்பாங்க, ராமனை பார்ப்பதற்கு இன்னும் ஒரு விசேஷ காரணம் உண்டு. ஏன்? பெரிய சாதனை புரிந்து விட்டு வந்திருக்கிறான், தாடகையை கொன்று விட்டு வந்திருக்கிறான், அரக்கர்களை துவம்சம் செய்து விட்டு வந்திருக்கிறான். அதோட பெரிய விஷயம், யாராலும் எடுத்து நான் பூட்ட முடியாது என்று சொல்ல என்று சொன்னவில்லை, முறித்து போட்டு விட்டு வந்திருக்கிறான். இப்ப அந்த தோளை பார்க்கறதுக்கு யாருமே விரும்புவான் இல்லையா? ஆண்களே பார்ப்பானே, கூட விஷயம் இருக்குதா? அது கம்பனே சொல்றான், அறத்த முண்டனைய மேனி அகலிகைக்கு அழித்த தாள் காலையம் பார்த்தாங்க, அதையும் பார்க்கணும். தோளோட பெரிய விஷயம், தோள் சாகடித்தது, தாள் உயிர்ப்பித்தது. அதனால் தாளை பார்த்தார்கள். அறத்தமுண்டனையமேனி அகலிகை கழித்த தாழும் விரை கருங்கொழலிக்காக வில் இர நிமிர்ந்து வீங்கும் வரைத்தடம் தோளும் காண மருகினில் வீழும் மாதர் இறைத்து வந்து அமுகிதின் மொய்க்கும் ஈயினம் என்று நானா. ரெண்டையும் ஏன் பார்த்தார்கள்ங்கிறதுக்கு நாம காரணம் சொல்லாமே கம்பெனியே காரணம் சொல்லலாம். ரெண்டும் இருபெரும் சாதனை. அந்த வலிமையை சொல்லுகிற பொழுது தோள் எப்படிப்பட்ட வில் ஆற்றல் ராமனிடத்தில் இருந்ததுன்னு சொன்னா, தாடகியினுடைய உருவத்தை வர்ணிக்கிற பொழுது கம்மன் என்ன சொல்லுகிறான், மலை மாதிரி இருந்தாள், மலை மாதிரி பெருசா இருந்தாள் மட்டுமல்ல கல்லு மாதிரி, உனக்கு தொடக்கிழக்கு எல்லாம் முடியாது. ஆனால் ராமன் அடித்த அம்பு அந்த மலை போன்று மார்பையுடைய அந்த தாடகியினுடைய உரம் உருவி உடலையே துளைத்து உருவி கொண்டு வெளியேறியது என்ன? அது ஆகிற காரியம், தைக்கவே தைக்காது, போய் தொட்டு கீழே விழுந்தோம். அவளுடைய உரம் உருவி அதோடு நின்றதா? இல்லை, அருகில ஒரு மலை இருந்தது, அந்த மலை உருவி, அதுக்கப்புறம் மரங்கள் இருந்தான, மரம் உருவி, கீழே போய் மண்ணையும் உருவி மறந்து போச்சது, மண் உருவிட்டு வருவாள். அடிச்ச அம்பு எங்கேன்னு தெரியல, பார்த்தா ஓட்ட தெரியும், தாடகை மார்பிலே மலையில மரத்தில மண்ணில ஓட்டை தெரியுது, அம்பு காணும். எனவே ஒரு வேலை வைத்தான் அதற்கு பொருள் சொன்னான், நாம் பொருளை மறந்துட்டோம், அவ்வளவுதான் விஷயம். பெரும் வேலை வச்சிருக்க அதற்கு பொருள் மறந்துட்டான். எல்லா மதத்தவர்களுக்கும் அதுதான் நேர்ந்தது, பொருளை மறந்து விட்டான், வெறும் பொருளை வைத்துக் கொண்டான், அதற்குரிய பொருளை மறந்து விட்டான். எல்லா மதமும் சடங்காகிவிட்டது, எல்லா மதமும் சடங்காகிவிட்டது. வழிபாட்டினுடைய ஒவ்வொன்றிலும் குறியீடு இருக்கிறது, அதனுடைய பொருள் தெரியாது நமக்கு. அதனால் காலமெல்லாம் வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒரு முறை வழிபட்டால் போதும், அவன் விடுதலை அடைந்து விடுவான். சரியாக வழிபட்டால், நான் ஒரு கவிதையில் எழுதியிருக்கிறேன், தீக்குச்சி ஒரே ஒரே முறை தலை பணிகிறது, முக்தி அடைந்து விடுகிறது. அப்ப தினந்தோறும் நம்ம தலை வணங்குறோம்னா என்ன அர்த்தம்? நம்மகிட்ட ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம். இறைவனுடைய வல்லமையை வியப்பது, தோளை கண்டு வியப்பது என்றால் தோள் என்பது இங்கே குறியீடு. இறைவனுடைய வல்லமையை கண்டு வியக்கிறவர்கள் அது ஒரு வழிபாடு. இறைவன் வேண்டும் உண்டுன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை, இதெல்லாம் வேண்டாத சக்தி. இறைவன் யாருன்னு தெரியாதவன் தான் இறைவன் உண்டுன்னு சொல்லுவான், இறைவன் இல்லைன்னு சொல்லுவான். இது ரெண்டும் அவனுக்கு அனாவசியமான வார்த்தைகள், அவை மனித வார்த்தைகள். உண்டு இல்லை என்பதனால மனிதனைத்தான் நீ வர்ணிக்க முடியும், அல்லது படைப்பினங்களைத்தான் வர்ணிக்க முடியும், படைத்தவனை வர்ணிக்க முடியும்.
தான் பொறுத்தது. இறைவன் கால இடத்திற்கு அப்பாற்பட்டவன், அவனை இந்த வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. மனுஷனத்தை சொல்லும் உண்டு சொன்னா இந்த ஒரு இடத்துல இருக்கிறான் அர்த்தம். இறைவன் உண்டு என்றால் அவன் ஓரிடத்துல எங்கோ ஒரு காலத்தில் இருக்கிறான் என்று ஆகிவிடும். எல்லா இடத்திலும் இருக்கிறான், எல்லா எங்கும் இருக்கிறான், எப்பொழுதும் இருக்கிறான் என்பதற்கு எதிராக அந்த வார்த்தையெல்லாம் அவனை சொல்ல முடியாது. வல்லமையை வியக்கிற ஒரு பிரபஞ்சத்தை பார்க்கிறான் ஒருத்தன். ஐன்ஸ்டீன் என்ன பண்ணார், ஒரு நாள் இந்த பிரபஞ்சத்தை ஆராய்ச்சி, அவரளவுக்கு யாரும் அதை அறிந்து ஆராய்ச்சி பண்ணி அறிந்தவன் இல்லை. அந்த காலத்துல நாம என்ன நினைச்சுக்கிட்டோம், இந்த பூமியை தான் சூரியன் சுத்திட்டு வர்றான், நம்ம பார்வைக்கு அதுதான் பட்டு. அவன் உதிக்கிறான், அஸ்தமிக்கிறான், இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டோம். இதெல்லாம் நம்முடைய மதங்களுக்கு அடிப்படை. அப்புறம்தான் கண்டுபிடிச்சாங்க, இல்லப்பா சூரியன் சென்டர்.